அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 9 வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு 17 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வெற்றிகரமாக நம்ம 16 தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அதற்கான லிங்க் வந்து வைக்கிறேன், டெலகிராம் சேனல் லிங்க்கும் வந்து வைக்கிறேன். அதில் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை போட்டு பார்த்துக்கலாம். இது எல்லாமே அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இந்த மாதிரி தேர்வுக்குள்ளே வந்து போயிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி தேர்வில் 90 மேலே எடுத்தாலே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. முதல் கேள்வி என்ன அப்படின்ட்டா, அகர வரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வியை அகர வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. லட்டு கொஸ்டின்னு, சரியா? பார்க்கலாமா என்ன வரிசை கொடுத்துருக்காங்கன்னா, மானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? மா, மா, மி, மீ. பாருங்கள் அந்த வரிசையில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் எது வருது அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம் அப்படிங்கிறது தான் கரெக்டான வரிசை. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், குடிதழி கோல் ஒச்சும் எவ்வகை அளபடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அளபடை, ஆக்சுவலாக அளபடை இந்த ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னால் அளபடை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். சரியா? அளபடை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகைப்படும் கேட்டாங்க அப்படின்னா, 2 வகைப்படும்ப்பா அளபடை. 2 வகைப்படும் என்னென்னப்பா? ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரளபடை, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்றளபடை. இதில் ஒற்றளபடை அப்படின்னா ஒற்று எழுத்துக்கள் அளபெடுப்பது, அதாவது புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்துக்கள் அளபெடுப்பது, அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட சில மெய்யெழுத்துக்கள் தான் அளபெடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று இருக்கு இல்லையா, உயிரளபடை அப்படிங்கிறது, அதில் உயிரெழுத்துக்கள் அளபெடுப்பது, அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கள் தான் வந்து அளபெடுக்கும். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, குடிதழி கோல் வச்சும் இந்த வார்த்தை வந்து பாருங்களேன், இந்த வார்த்தையில் வந்து ஒரு இடத்துல நெடிலுக்கு அப்புறம் அதுக்கு இனமான குறில் வந்து வந்திருக்கும் பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல அந்த எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத தான், ஆனால் உள்ளே வந்து வந்திருக்கோம் பாருங்கள். ஈ அப்படிங்கிற அந்த வார்த்தை குடிதலீக், குடிதலீக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ஆனால் குடிதலீக் கோல் உச்சும் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. இந்த ஈ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஈ சொல்லு. நான் ஏற்கனவே வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த அளபடை வந்து பார்க்குற ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈ சொல்லு, பழக்காட்டுன்னு சொல்கிறதில்ல, ஈ சொல்லு, ஈ சொல்லு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈ வந்தால் சொல்லு, சொல்லிசை அளபடை, அவ்வளோதான்ப்பா, சொல்லிசை அளபடை. இந்த சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது உயிரளபடையில் வரும்ப்பா. சரியா? இப்போ நம்ம அளபடை 2 வகைன்னு பார்த்தோமா, உயிரளப்படையை பொறுத்த வரைக்கும் 3 வகைப்பா. உயிரளப்படை எத்தனை? 3 வகை. என்னென்ன அப்படின்ட்டா, செய்யுலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, அவ்வளோதான் 3 வகை. ஓகேவா? இப்போ சொல்லிசை அளபடிக்கு ஈ வந்தால் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோமா, அதே மாதிரி செய்யுலிசை அளபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆ வந்தா. சரியா? ஆ அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்தால் கண்டுபிடிக்கணும். இன்னிசை அளபடிக்கு ஊ வந்தா, இன்னிசியல் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? மெஜாரிட்டி நிறைய எழுத்துக்கள் வரும், ஆனால் இதில் இந்த ஆ, இ, உ இந்த 3 எழுத்துக்கள் தான் வந்து வரும். சரியா? ஓகே. கருவி, கருத்தா இவ்விரண்டை மற்றும் உணர்த்தும் வேற்றுமை என்ன? வேற்றுமை நம்மளுக்கு தெரியும், வேற்றுமை எத்தனை வகைப்படும், 8 வகை வந்து இருக்குது வேற்றுமையில். சரியா? முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் என்ன கிடையாது அப்படின்னா, வேற்றுமை உறுப்பு வந்து கிடையாது. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கான்செப்டாக கேட்டாங்க, கருவி கருத்தா இந்த ரெண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை எதுன்னு கேட்குறான். எந்த வேற்றுமை அப்படின்னா, 3வது வேற்றுமை தான் கருவியும் கருத்தாவும் மட்டும் உணர்த்துகிற வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இதுக்கு முன்னால் கேட்ட கேள்வி தான் TNPSC-ல. 2வது வேற்றுமை வந்து பார்த்திங்க அப்படின்னா செயப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செயப்படு பொருளை குறிக்கும் வேற்றுமை இது அப்படின்னு சொல்லிட்டு. எது அப்படின்னு கேட்டால் 2வது வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் இருக்குது, எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இப்போ இந்த கருவி கருத்தா பொருளில் வர்றது அப்படின்னா 3வது வேற்றுமை. அதே மாதிரி 6வது வேற்றுமை வந்து பார்த்திங்க அப்படின்னா உரிமை பொருளில் வரும், உரிமை பொருள், அவனோட பொருள், ராமனது வில், அது 6வது வேற்றுமை. சரியா? அதே மாதிரி இந்த 8 வேற்றுமை இருக்கு இல்லையா, 8 வேற்றுமைகளுக்கு முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. அப்போ மிச்சம் உள்ளதுக்கு ஐயால் கு இன்னது கண் அப்படிங்கிறது சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஆனால் நிறையா வரும். பட் இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. ஐ அப்படிங்கிறது 2வது வேற்றுமை, ஆள் அப்படிங்கிறது 3வது வேற்றுமை, அந்த மாதிரி. சரியா? ஐயால் கு இன் அது கண் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக 7 வரைக்கும் வந்து வரும். ஓகேவா? சரி, அடுத்ததாக திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஊர் பேர் வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த திணைக்கு எந்தெந்த ஊர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. குறிஞ்சி, குறிஞ்சினா என்ன, மலையும் மலை சார்ந்த இடமும். சரியா? மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னா இங்கே எது வரும் அப்படின்னா சிறுகுடி அப்படிங்கிறது வரும். சரியா? சிறுகுடி. அடுத்து முல்லை, முல்லை பொறுத்த வரைக்கும் எந்தது வரும் அப்படின்னு கேட்டால் பாடி,
சேரி அப்படிங்கிறது. அடுத்து மருதம். மருதம் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்னு வந்தாலே மருதம் தான்ப்பா, பேரூர் மூதூர். அடுத்து நெய்தல். நெய்தல் பொறுத்த வரைக்கும் கடலும் கடல் சார்ந்த இடமும். இதில் வந்து பட்டினமும் பாக்கமும் வரும். ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. அடுத்து பொறுத்துக, சரியா? என்ன கேட்குறாங்க, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நம்ம ஏற்கனவே இதுக்கு வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டோம், பட் பரவாயில்ல, ரொம்ப முக்கியமானது இந்த எதுகை மோனை அப்படிங்கிறது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை ஒரு ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க எப்படி அது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ வந்து பார்க்கலாமா, கூளை மோனை. சார், கூளை கூளை மோனையாக இருக்கலாம், இல்லைன்னா எதுகையாக இருக்கலாம். இவங்க வந்து வெறும் கூளை தான் கொடுத்துருக்காங்க. எந்த சீரில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. கூளையை பொறுத்த வரைக்கும் எந்த சீரில் வரும் அப்படின்னு கேட்டால், 1வது சீர், 2வது சீர், 3வது சீர், சரியா? 1வது சீர், 2வது சீர், 3வது சீர். அப்போ ஃபஸ்ட்டுக்கு 3. மேற்கதுவாய், மேற்கதுவாய்க்கு 1, 3, 4, 1, 3, 4க்கு 1. கீழ்கதுவாய் 1, 2, 4, 4. முற்றுக்கு 1, 2, 3, 4. 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. நான் இது வந்து டைரெக்டாக போடுறேன் உங்களுக்கு. நான் வந்து ஷார்ட்கட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கீழே பார்த்துருங்க. டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்திருக்க. டப்பிங்னா என்னது? டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை, சரியா? டைரக்டர்னா யார்? இயக்குனர். ஆப்ஷன் சி. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் என்ன? ஈற்று அப்படின்னா கடைசியில், கடைசியில் ஐகாரம் குறைஞ்சி வர்றது என்ன அப்படிங்கிறாங்க. இந்த 4 வார்த்தை, இதில் 3 வார்த்தையை வந்து பாருங்கள். 3 வார்த்தையில் வளையல், வளையலில் ஐகாரம் அப்படிங்கிறது நடுவில் வந்திருக்குது. ஸோ இது வந்து வராது. 5, 5ல் ஐகாரம் முதல்ல வந்திருக்கு, இது வந்து வராது. திண்ணை பாருங்கள், திண்ணையில் லாஸ்ட்டில் ஐ வந்து வந்திருக்குது. அப்போ ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் திண்ணை அப்படிங்கிறது, சரியா? இப்போ ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடில் எழுத்து. அது வந்து தனித்து ஒழிக்கிறப்ப அதற்குரிய மாத்திரை அளவுனா ரெண்டு மாத்திரை அளவில் வந்து ஒழிக்கும். இதுவே ஒரு வார்த்தையில் வர்றப்ப, முதல்ல வர்றப்ப 1.5 மாத்திரையாக வந்து குறையும். நடுவில் வர்றப்ப 1 மாத்திரையாக குறையும். லாஸ்ட்டில் வர்றப்ப 1 மாத்திரையாக குறையும், சரியா? ஓகே. கூகை உரிய மரபு சொல்லை எழுதுக. கூகை என்ன பண்ணும்? கூகை என்ன பண்ணும் அப்படின்னா குளரும். ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க. பாருங்கள், வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா? இப்போலாம் குட்டி குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸ் டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்னால் தமிழில் என்ன, அதை நீங்கள் வந்து இங்கே வந்து சொல்லுங்க ஆகலாம், ரைட்டா? என்ன அப்படின்னா சிற்றுனா அப்படிங்கிறது. ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுனா. 3 அடி சிற்றலையாய் பாடும் பா வகை என்ன? 3 அடி சிற்றலையாய் பாடும் பா வகை என்ன அப்படின்னா ஆசிரியப்பா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எது? அதாவது மரபு சொடர் தப்பாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எது சரி அப்படின்னா, சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழங்கும், ரைட்? ஓகே. பூனை என்ன பண்ணும்? பூனை கீச்சிடும் கொடுத்துருக்காங்க. பூனை கீச்சிடுமா? கிடையாது, சரியா? 2வது தப்பு. புறா குணுகும், ரைட்? இங்கே குணுறும்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் குணுகும் அப்படின்னு வரும். வண்டு முரளும், கரெக்ட். 1வது, 3வது, 4வது இந்த 3 சரியானது, 2வது தவறானது, சரியா? அடுத்து கலிங்கத்து பரணி பாடப்படும் பா வகை என்ன? கலிங்கத்து பரணி என்ன பா வகையில் வந்து பாடப்படுது? கலிங்கத்து பரணியை பொறுத்த வரைக்கும் கலித்தாளிசையால் பாடப்படுகிறது. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யார்? கணவனை தேடி அலைந்த என்ன? தேடி வீதியெல்லாம் அலைகிறாங்க, யார் அப்படின்னா வெள்ளி வீதி யார்? 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த முத வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. 9 நாளி உடுப்பவை 2 இது வந்து பார்த்தோம்னா புறநானூரில் வரும். சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலை பாடியவர் யார்? திருக்குறளை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கபிலர் வந்து சொல்லியிருப்பார். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறள் உலக பொது மேலான திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. வருகை பருவம் என்பது என்ன? வருகை பருவம் அப்படிங்கிறது என்ன என்ன அப்படின்னா, குழந்தையோட 13ஆம் திங்களில் நிகழ்வது தான் வருகை பருவம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஓல்டு புக் கண்டன்ப்பா. உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்ற தொடங்கும்
பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது? எந்த பருவத்தில் இடம்பெற்றுக்குது அப்படின்னு வருகை பருவம். உமறுப்புலவரின் காலம் என்ன? உமறுப்புலவரோட காலம் என்ன? என்ன காலம் அப்படின்னா உமறுப்புலவர் கிபி 17ஆம் நூற்றாண்டு. சரியான பொருள் தருக, ஆயம். ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தெய்வ கவிஞர் என்றால் டேஷ் என்று பொருள்படும். தெய்வ கவிஞர் அப்படின்னா திவ்ய கவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3ஆம் நந்திவர்மன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன்? நந்தி கலம்பகத்தில் பாட்டுடை தலைவனாக வருவாங்க. ஸோ கலம்பகம் அப்படிங்கிறது. பொருந்தாத இணையை கண்டறிக. மேதி, மேதி அப்படின்னா எருமை, சரி. கேசரி சிங்கம், சரி. மறை அப்படின்னா மான், சரி. எங்கு அப்படிங்கிறது இங்கே வந்து புலி வராது. ஸோ பொருந்தாத இணை அப்படிங்கிறது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. பொருந்தாத தொடரை கண்டறிக. ஒரு 4 வார்த்தை, அதாவது 4 வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. இழிந்த பிறப்பாய்விடும், பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும், ஏதம் பாடுபாக்கறிந்து செல்வத்து பயணம் இதழ். இதில் இந்த மொத 3 வரியுமே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை வந்து வரும்ப்பா, சரியா. இதில் இந்த செல்வத்து பயண ஈதல் அப்படிங்கிறது திருக்குறளில் வராது. ஸோ ஆன்சர் செல்வத்து பயண ஈதல் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த செல்வத்து பயண ஈதல் அப்படிங்கிறது எங்கே வரும்? எங்கே வரும் அப்படின்னா புறநானூரில் வரும், சரியா. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார்? வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா இளங்கீரனார். வெஞ்சின விரல்வேர் காளையா டஞ்சிலோதியை வரைக்கரந்தீமே இந்த பாடலை பாடியவர் யார்? யார் அப்படின்னா ஓதலாந்தையார். டேஷ் மன்னன் யானை கச்சே மாந்தரன் டே ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சொன்னேன் அப்படின்னா நீ வந்து ஆன்சர் போட்டுருவேன், சரியா. ஆன்சர் என்ன அப்படின்னா சேர மன்னன். யானை கச்சே மாந்தருஞ்சேரல் இரும்புரை அப்படின்னு சொல்லி வரும், ஓகேவா. இவர் யார் அப்படின்னு கேட்டால் 500 அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இருக்கும். அந்த நூலை தொகுப்பித்தவர் இந்த யானைக்கட்சை மாந்தருஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிற ஒரு நபர். அகநானூற்றில் 6, 16 என்ற எண்களாக வரும் திணை எது? அகநானூற்றில் 6, 16 எது அப்படின்னு கேட்டால் மருதம் அப்படிங்கிறது, சரியா. மருதம் அப்படிங்கிறது 6, 16 வரும். இப்போ வந்து பாருங்கள், ஒற்றைப்படை எண்களில் 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி வர்ற பாடல்கள் பாலைத்திணையை வந்து குறிக்கும். அகநானூற்றில் பாலைத்திணையை, சரியா. இதை மட்டும் ஞாபகம். 1வதுல வர்றது பாலைத்திணை, அடுத்து வந்து அடுத்த நம்பர் 2வது நம்பர் வந்து ஆரம்பிக்கும், 2, 8 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அந்த 2வது நம்பர்னால் குறிஞ்சி, சரியா. அடுத்து வந்து பாருங்கள், 4வது நம்பர், 4வது நம்பர்னால் முல்லை அப்படிங்கிறது. அடுத்து தான் என்ன அப்படின்ட்டா மருதம் அப்படிங்கிறது வரும். மருதம் அப்படிங்கிறது 6வது நம்பர், சரியா. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மரக்களம், மரக்களம் இதில் எது பொருந்தாது? மரக்களத்துக்கு கிட்டத்தட்ட வங்கம் சேம், அம்பி சேம், திமிழ் சேம், புனரி அப்படிங்கிறது இங்கே வந்து பொருந்தாது. நல்லந்தவனார் நெய்தல் கிளியில் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளோ அப்படின்னா 33 பாடல்கள் பாடியிருப்பார் நலந்துமார் நெய்தல் கிளியில், 33 பாடல்கள். ஆக்சுவலாக கலித்தொகை அப்படிங்கிறத தொகுத்தவரும் இவர் தான், தொகுப்பித்தவரும் யார் அப்படின்னா நலந்துமார் தான். அவரே தான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நெய்தல் கிளியில் ஒரு 33 பாடல்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பாடியிருக்கிறார். ஆதிகவி என்று போற்றப்பட்டவர் யார்? ஆதிகவி யார் அப்படின்னா வான்மீகி, சரியா. ஆதிகவி கம்பன் நினச்சிருவீங்க, பட் கிடையாது, வான்மீகி, ஓகேவா. தனையை என்பது யாரை குறிக்கும்? தனையை அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா மகளை குறிக்கும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் இனிதாவது எங்கும் காணோம். ஆக்சுவலாக இங்கே கம்பனை போல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் பாரதியார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இளங்கோவையும் சேர்த்து சொல்லியிருப்பார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பார், சரியா. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? அறவுரை கோவை அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சியை சொல்லுவாங்க. ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யார்? ரஷ்ய நாட்டோட புகழ்பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னா டால்ஸ்டாய், லியோ டால்ஸ்டாய். தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் யார்? தொன்னூல் விளக்கத்தில் எழுதுனது யார் அப்படின்னா வீரமாமுனிவர். 1 பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார்? 1 பைசா தமிழன் இதழை வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர், காத்தவராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அயோத்திதாச பண்டிதர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முழதெந்தமிழ் என்று குறிப்பிட்டவர் யார்?
என்று மூல தெரிந்தம்னாலே கண்ணை மூட்டி சொல்லலாம். யார் அப்படின்னா கம்பர். திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? திரைக்கவி திலகம் யார் அப்படின்னா மருதகாசி. வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் செயல்பட்டது. சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யார்? இதில் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர். பாவலரேறு என அழைக்கப்படுபவர் யார்? இதெல்லாம் லட்டு கொஸ்டின்னு சரியா. பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் எத்தனையாவது காதையாக உள்ளது? ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை 24வது காதையாக வந்து இருக்கும். மணிமேகலையில் மொத்தம் 30 காதை வந்து இருக்கும் சரியா. அதாவது சிலப்பதிகாரத்துலேயும் 30 காதை, மணிமேகலையிலையும் 30 காதை சரியா. சிலப்பதிகாரத்தில் காண்டம் அப்படிங்கிற பெரும்பிரிவு இருக்கும், ஆனால் மணிமேகலையில் காண்டம் அப்படிங்கிற பெரும்பிரிவு இருக்காது. ஓகேவா? இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க 8/8 ஒரு பங்கு. களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஓல்டு புக்குப்பா சரியா, நிப்பூர். திராவிட எனும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார்? பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் யார்? யார் அப்படின்னா வள்ளலார். கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் என்ன? கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் என்னென்னா குயில். தென்றலில் இருப்பார், முல்லையில் இருப்பார், தமிழ் மலரில் இருப்பார். இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது? நம்மளுக்கு தெரியும் எது அப்படின்னா தொல்காப்பியம். அதாவது தமிழில் நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் யார்? மாதானு பங்கி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க? திருவள்ளுவரை சொல்லுவாங்க. திருவள்ளுவருக்கு நிறைய பேர் இருக்குது. தேவர், தெய்வ புலவர், பொய்யல் புலவர் சரியா, பெருநாவலர், நான்முகனார், எக்கச்சக்கமான பேர் வந்து திருவள்ளுவருக்கு இருக்குது. அடவி மலை யாரெல்லாம் கடந்து போய் தின்னமுறு தடந்தோளும் உள்ளமும் கொண்டு அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டிருக்கேன். என்ன அடிக்கோடிட்டுருக்காங்க? அடவி மலை, அடுத்து தடந்தோளும் அப்படிங்கிறது. அடவியும் மலையும் அப்படின்னு சொல்லி வரும் சரியா. ஸோ இது வந்து உம்மைத்தொகை. ஓகேவா? உம்மைத்தொகையும் அப்படிங்கிறது மறந்து வருது. அடுத்து தட. தட அப்படின்னா உரிச்சொற்றொடர். ஸோ உம்மைத்தொகையும் உரிச்சொற்றொடரும் தான் இதுக்கு வந்து ஆன்சர். இளமை பெயர்களை பொறுத்துக. மான். மான் ஒன்று நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா மான் குட்டியாக இருக்குமோ, பாட்டு கூட இருக்குது மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சரியா. வேமா வந்து மான் குட்டி அப்படின்னு நினப்போம், தப்பு. மான் கன்று சரியா. கீரி, கீரி வந்து பிள்ளை. கோழி குஞ்சு, சிங்கம் குருளை. ஸோ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழி சொல் அதாவது தமிழ், தமிழ்லேயே இருக்கிறது. ஓகேவா? பாருங்கள், கண்ணன் காலையில் நாஸ்டா சாப்பிட்டான் பிறமொழி சொல். அலுவலகத்தில் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும். அனுமதி வராது, இசைவு தான் தமிழில் வந்து வரும் சரியா. ஓகே. கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது, கரெக்டு. இதுதான் தமிழில் வந்து இருக்குது. பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தமிழ் மொழி கிடையாது. ஓகேவா? ஓகே. அடுத்து சரியான இலக்கண குறிப்பை எழுதுக. மடக்கொடி, மடக்கொடி அப்படிங்கிறது அன்மொழித்தொகை. தேரா மன்னா, தேரா மன்னா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். செங்கோளன் பண்புத்தொகை. செய்கொளன் வினைத்தொகை. ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பொறுத்துக. தெலுங்கு என்ன மொழி வரும்? தெலுங்கு பொறுத்த வரைக்கும் என்ன மொழி அப்படிங்கிட்டா நடு திராவிட மொழியில் வரும். தமிழ், தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தென் திராவிட மொழி. மால்தோ, மால்தோ பொறுத்த வரைக்கும் வட திராவிட மொழி. சமஸ்கிருதம் வடமொழி. ஸோ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இயல்பு புணர்ச்சியை, இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்க. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா இயல்பாக ஒரு ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வார்த்தை சேர்க்குறப்ப எந்த ஒரு விஷயம் இல்லாமல் டேரக்டாக வந்து என்ன ஆகிடும் அப்படின் கேட்டால் புதுசாக ஒன்றும் ஆடாகாமல் இல்லைன்னா பழசாக ஏதாவது ஒன்று கட்டாகாமல் எதுவுமே இது பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே சேர்றது தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ வாழைப்பழம் இருக்கா, வாழை கூட்டல். இப்போ பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா வாழை கூட்டல் பழம்னு சொல்லி எழுதுவோம். ஆனால் சேர்த்தில் இருப்போ வாழைப்பழம் சேருமா, அப்போ இப்போ வந்து சேருது இல்லையா, இது வந்து இயல்பு புணர்ச்சியில் வராது. இது வந்து தோன்றலில் வந்து வரும், ஏன்னா இப்போ வந்து தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு.
பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள், பொன் பொற்குடம், பொன் குட்டல் குடம் அப்படின்னு சொல்லி பிரியும். ஆனால் வந்து பாருங்கள், சேர்றப்ப பொன் இன் அப்படிங்கிறது இர்ரா வந்து மாறிடுது, திரிது திரிதல், சரியா? ஸோ இது வந்து வராது. இங்கே வந்து பாருங்கள், பொன் வளையல் பிரிச்சு எழுதுங்க, பொன் குட்டல் வளையல் சேர்த்து எழுதுங்க, பொன் வளையல் ரெண்டுமே வந்து பார்த்தா அப்படின்னா இயல்பாக வந்து இருக்குது, எதுவுமே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. ஸோ பொன் வளையல் அப்படிங்கிறத இயல்பு புணர்ச்சி. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையெழுத்தல் என்ன வகை விடை? ஆடுவாயா, டான்ஸ் ஆடுவியா அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு நான் பாட்டில் ஆடுவேன்னா ஆடுவேன்னு சொல்லணும், இல்லைனா ஆடலைன்னு சொல்லணும். என்ன சொல்கிறேன், நான் பாடுவேன். அதுக்கு இனமான, ஆடுவதற்கு இனமான பாடுறது, பாடுவேன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ இது வந்து இனமொழி விடை. இதுவே ஆடுவாயா அப்படின்னு கேள்வி கேட்குறானா, ஆடுவேன் அப்படின்னு கேட்டானா, அது நேர் விடை, சரியா? ரைட். கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபெயரை சார்ந்தது? கார் அப்படிங்கிறது ஒரு காலம், ஸோ காலவாகு பெயர். கீழ்வரும் சொற்றொடர்களில் உரி சொற்றொடர்களை எழுதுக. உரி சொற்றொடர் எதுன்னு பார்க்கலாமா? இதில் வந்து உரி சொற்றொடர் கடிமுரசு அப்படிங்கிறதான், ஓகேவா? கடிமுரசு உரி சொற்றொடர். 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பாவகை என்ன? பக்சொடை வெண்பா. அடுத்து பொருள் இருந்து பொறுத்துக, அதாவது அரசன் வந்தது என்ன வகை வலு? அரசன் உயர்திணை, வந்தது அப்படிங்கிறது அக்ரிணை, ஸோ திணை வலு. கபிலன் பேசினால், கபிலன் ஆண்பால், பேசினால் அப்படிங்கிறது பெண்பால், ஸோ பால் வலு. குயில்கள் கூவியது, குயில்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்மையில் வந்து இருக்குது, கூவியது அப்படிங்கிறது ஒருமை, கூவினே அப்படின்னு சொல்லி வரணும், சரியா? அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் வலு. அடுத்து கமலா சிரித்தாய், கமலா சிரித்தாய், இங்கே வந்து கமலா சிரித்தாள்னு தான் வரணும், சிரித்தாய் அப்படின்னு சொல்லி வராது. இங்கே இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பாக வந்து இருக்குது. ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை, ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. ஒருதலை காமம் என்பது என்ன? ஒருதலை காமம் அப்படிங்கிறது கை கிளையில் வரும், சரியா? அதாவது இந்த புற திணைகளில் இது எல்லாமே வந்து வரும். கீழ் வருவனவற்றுள் காலவாகு பெயரை கண்டறிக, காலவாகு பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரியா? பாருங்கள், இதை பார்த்தோன்னே என்ன நடிச்சலாம், டிசம்பர் பூ பூத்தது, டிசம்பர் எப்போ? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் வந்து பூ பூக்கும், ஸோ இதுதான் காலவாகு பெயர் அப்படிங்கிறது. உமரப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீராபுராணத்தை எழுத தொடங்கினார்? உமரப்புலவர் சீராபுராணத்தை எழுதினார், ஆனால் யாரோட வேண்டுகோளின்படி? யாரோட வேண்டுகோள் அப்படின்னா அப்துல் காதிர் மரக்காயர். ஒன்றுவலாம் எனும் திருப்பதியம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் யார்? இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், யார் அப்படின்னா திருநாவுக்கரசர், சரியா? உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றனையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது என்ன? திருவிக்கா சொல்லுவார், பெரிய புராணத்தை சொல்லுவார். மாயோன் கொப்பூல் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? மாயோன் கொப்பூல் மலர்ந்த தாமரை பரிபாடல். காயும் வில்லினன் கல்திறன் தோணினன் என போற்றப்படுபவன் யார்? கமரமானத்தில், சரியா? யார் அப்படின்னா குகன். மணநூல் என புகழ் பெற்றது என்ன? மணநூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி சொல்லுவாங்க. சீவகன் அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு 8 பெண்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மணந்திருப்பார், சரியா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி, திருத்தக்கத்தேவர் எழுதின ஒரு 50 காப்பியங்களில் ஒன்றாக வர்றது இந்த சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது, சரியா? சீவகன் கதை மாந்த, அதாவது ஹீரோவாக வந்து இருப்பார் சீவகன் அப்படிங்கிறவர், ஓகேவா? மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார்? யார் அப்படின்னா குமர குருபரர். பத்துப்பாட்டில் பாண்டியன் நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் என்ன? எது அப்படின்னு கேட்டால் நெடுநூல்வாடை மதுரை காஞ்சி அப்படிங்கிறது, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. எச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை தமிழ் ஆசிரியராக எந்த ஊரில் பணியாற்றினார்? தமிழ் ஆசிரியராக சாயர்புரம்னு வரும், சாயாபுரம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. உலா, உலா 5 வகை பருவம் அப்படிங்கிறது பொருந்தாது, சரியா? 5 வகை பருவம்னு ஒன்று இருக்கா, சரியா? கிடையாது. கலம்பகம் 18 உறுப்புகள் ஓகே, பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள் ஓகே, பரணி 599 பரணி அப்படிங்கிறது 509 தாளிசைகளை கொண்டது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பரணி அப்படிங்கிறது 509 வராது, இருங்க செக் பண்ணிடுவோமா? ஓகே, என்ன அப்படின்னு கேட்டால் பரணி அப்படிங்கிறது 599 தான்ப்பா வரும், ஆனால் இங்கே 509 தாளிசில கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து வராது, சரியா? இங்கே 599 அப்படிங்கிறது, இங்கே ஆன்சர் வந்து உலா அப்படிங்கிறது 5 வகை பருவம் அப்படிங்கிறது தான் தப்பு, பொருந்தாத தொடர் அப்படிங்கிறது, சரியா? ஓகே, ப்ரீவியஸ் குவஸ்டின் தான். ஓகே, அடுத்து மடப்பிடி யார்? மடப்பிடி இந்த கேள்வி நல்லா வந்து பார்த்துக்கோங்க. மடப்பிடி யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பாஞ்சாலியை சொல்லுவாங்க.
சதுரங்கச்சேனை பொருள் தருக. சதுரங்கச்சேனை அப்படின்னா நால் வகை படை. பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி என்ன? பெருமாள் திருமொழி முகுந்த மாலை என்ன அப்படின்னா, பெருமாள் திருமொழி தமிழ், முகுந்த மாலை வடமொழி. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. அப்பூதியடிகள் பிறந்த ஊர், அப்பூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர். உரிய விடையை தேர்ந்தெடுக்க. அடிகள் நீரே அருள்க என்றவர் யார்? யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். அதாவது கண்ணகியோட வரலாற்றை ஒரு குறிஞ்சி நிலத்தில் போயிட்டு ஒரு பிரிவிட்டை குன்றக்குறவையர் அப்படிங்கிற ஒரு பிரிவிட்டை வந்து பிரிவினத்தை கதை கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கதையை வச்சு நீங்களே வந்து எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் சொல்லுவார், அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே வந்து இளங்கோடியில் என்ன சொல்வார் அப்படின்னு, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலப்பதிகாரத்தை நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொன்னது சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னா இளங்கோடியில் வந்து வருவார். சூளை என்பது என்ன வகை நோய்? சூளை அப்படிங்கிறது வயிற்று நோய், அதாவது வயிற்று வலியை தான் சூளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. துள்ளல் ஓசையை கொண்ட நூல் என்ன? துள்ளல் ஓசையை கொண்ட நூல் எது அப்படிங்கிட்டா கலித்தொகை. ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்தது நூல் எது? ஜியு போப்புக்கு எந்த நூல் அப்படின்னா புறநானூர். சரியா? சான்றோர் பாலர் ஆப சாளார் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் என்ன? புறநானூறு. அடுத்து பொறுத்துக. அரி அப்படின்னா நெற்கதிர். செரு அப்படின்னா வயல். யானர் அப்படின்னா புது உருவாய். வட்டினா பனையோலை பெட்டி. ஸோ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கம்பராமாயணம் ஒரு டேஷ் நூல். கம்பராமாயணம் என்ன? ஒரு வழி நூல். சரியா? வடமொழியில் வான்மீகி எழுதின ராமாயணத்தை தழுவி எழுதினது தான் கம்பராமாயணம் அப்படிங்கிறது. குளநடை மையின் கற்பு சிறந்தென்று இடம்பெற்றுள்ள நூல் என்ன? குளநடை மையின் கற்பு சிறந்தென்று எதில் வரும் அப்படின்னா முதுமொழி காஞ்சியில் வந்து வரும். கள்ளார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் என்ன? கள்ளார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் என்ன அப்படின்னா திருக்குறள். டேஷ் என்ப உளவோ கருவியார் காலம் அருந்தி செய்யின் எது அப்படின்னா அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அருந்தி செய்யின். ஏலாதி டேஷ் வெண்பாக்களை கொண்டது. ஏலாதி எத்தனை வெண்பாக்கள் கொண்டது அப்படின்னா 81 வெண்பாக்களை கொண்டது. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா காரியாசன் இயற்றிய சிறுபஞ்சம் மூலம். குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் டேஷ் நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும் எத்தனை நாள் அப்படின்னா 21 நாள். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் என்ன? கண்ணை மூடிட்டு போகலாம். என்ன அப்படின்னா சேரமான் காதலி. கீழ்கண்டவற்றுள் கம்பர் எழுதாத நூல் என்ன? பார்த்துடலாமா? சடகோபுராந்தாதி அவரோட நூல் தான், சரஸ்வதி அந்தாதி அவரோட நூல் தான், திருக்கை விளக்கம் அவரோட நூல் தான், தொன்னூல் விளக்கம். ஆக்சுவலாக இவர் வந்து எழுதியிருக்க மாட்டார். சரியா? தொன்னூல் விளக்கம் எழுது வந்து வீரமாமுனிவர் எழுதியிருப்பார். ஓகே. பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் யார்? யார் அப்படின்னா வால்ட் விட்மன். தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகள் ஒன்று என்ன அப்படிங்கிறாங்க? தற்காப்பு விளையாட்டு இதில் வந்து பாருங்கள், தற்காப்பு விளையாட்டில் இது மட்டும்தான் வரும், சிலம்பாட்டம் மட்டும்தான் வரும், மற்ற எதுவுமே வந்து வராது. ஒயிலாட்டம் டான்ஸில் வந்து போயிடும், ஏறுதழுவல் வீர விளையாட்டில் வந்து போயிடும், கபடி ஆட்டம் அப்படிங்கிறது விளையாட்டு. முக்கூடற்பள்ளு எந்த மாவட்டத்தில் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது? எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது முக்கூடற்பள்ளு? முக்கூடற்பள்ளுனாலே நெல்லை தான், திருநெல்வேலி. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருக்குறள். திருவள்ளுவர் தோன்றீராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? வீரமாமுனிவரை போல எழுத்து சீர்திருத்தம் அயோத்திதாச பண்டிதர். எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள் சொல்லியிருப்பாங்க பழைய இதில். என்ன அப்படின்னா தீபாவளின்னு சொல்லியிருப்பாங்க. சித்திரகாரப்புலி என அழைக்கப்படுபவர் யார்? சித்திரகாரப்புலி முதலாம் மகேந்திரவர்மன். சரியா? ஸோ ஒரு 100 கேள்விகள் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.